ஒருவனுக்கு நான் மரணத்தை அளித்து விட்டேன் என்றால் அவனை அந்த மரணத்திலிருந்து எவராலும் காப்பாற்ற முடியாது. மிக்க நன்று அரசே, உங்களை கண்டு நான் மகிழ்கிறேன். நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு அடியும் வேகமானதாகவும் சரியானதாகவும் இருக்கிறது. விஷயம் இப்போது எவரையும் மகிழ்விப்பதற்கு அல்ல செல்யூகஸ். விஷயம் அனைவரது முன்னாலும் ஒரு உதாரணத்தை அளிக்க வேண்டும், அனைவருக்கும் ஒன்றை தெரிவிக்க வேண்டும். எவன் ஒருவன் தனானந்தனின் தனம் மற்றும் அவன் சிம்மாசனத்தின் மேல் பார்வை செலுத்துகின்றானோ அவனுக்கு இந்த நிலைதான் ஏற்படும். இப்போது நீ கவலைப்படாதே நண்பா செல்யூகஸ், உனக்கு விஷயம் புரிந்திருக்குமே. குழப்பங்கள் அனைத்தையும் தீர்ப்பதில் நான் ஒரு வல்லவன் என்பது. வாடிமையே, அந்த சாணக்கியனின் சடலத்தை பார்க்க என்னை அழைத்துச் செல். அவனது மரணத்தை காண நான் மிக ஆர்வமாக இருக்கிறேன். உங்கள் கட்டளைப்படியே மகாராஜா. மன்னித்து விடு சந்திரகுப்தா, உனக்கு ஏதாவது செய்ய முடிந்தால் நன்றாக இருந்திருக்கும். இப்போதும் உங்களால் எனக்கு உதவ முடியும். வாடிமையே, வருகிறேன் மகாராஜா. நான் ஆச்சாரியர் சாணக்கியரை இங்கிருந்து வெளியில் அழைத்து செல்லப் போகிறேன். நீங்கள் செய்ய வேண்டிய உதவி, அந்த சிறைச்சாலை இருக்கும் மறைக்கு அருகில் வாருங்கள். நான் தனானந்தனோடு அங்கு இருப்பேன். நீ கூறியபடியே நடக்கும் சந்திரகுப்தா. என்ன நடக்கிறது இங்கு? எங்கே அந்த சாணக்கியன்? இறந்து போன அவருடைய உடம்பிலிருந்து வஸ்திரத்தை மாற்றி வேறு உடையை அணிய போகிறார்கள் என்று நினைத்தோம். ஆனால் இப்படி அவனுக்கு பிராமணன் என்ற தகுதியும் மரியாதைக்கான தகுதியும் கிடையாது. இதை விளக்குங்கள். இந்திரா, இந்திரா, ஸ்தூல், உங்கள் இருவருக்கும் என்ன ஆயிற்று? இவர்கள் தான் வஸ்திரத்தை மாற்றப் போகிறோம் என்று சொன்னார்கள். அவன் உயிருடன் இருக்கிறான். சாணக்கியன் உயிருடன் அரண்மனையின் அனைத்து கதவுகளையும் மூடி விடுங்கள். எனக்கு அந்த சாணக்கியன் வேண்டும். நம்முடைய ஒவ்வொரு முயற்சியும் தோல்விதான் அடைகிறது. என்ன வாயிற்று? இந்த சக்கரம் மாறியிருக்கிறது பத்ரசா. இதன் மூலமாக யாரோ சுரங்கத்திற்குள் செல்ல முயற்சித்திருக்கிறார்கள். மகாராஜா, அதை செய்தது யார் என்றால் சாணக்கியரின் சிஷ்யர்கள். சாணக்கியன்? யாரோ சாணக்கியனை விடுவிக்க முயற்சித்திருக்கிறார்.
அடிமை. இவன் வண்ணாந்துறையிலிருந்து வந்து கொண்டிருக்கிறானோ இவன் அரச தூதன். இவனுக்கு அங்கு என்ன வேலை? இது சந்திரகுப்தனுடைய புது திட்டமாக இருக்கும். இதில் ஏதோ விஷயம் இருக்கிறது. மகாராஜா, எங்களுக்கு எதுவும் தெரியாது. நாங்கள் அவருடைய வஸ்திரத்தை மாற்ற இருந்தோம். எங்களுக்கு ஞாபகம் இருந்த வரையில் எங்கள் தலைமையில் பலமான தாக்குதல் ஏற்பட்டது. பிறகு நாங்கள் மயக்கம் அடைந்து விட்டோம் மகாராஜா. மகாராஜா, அரண்மனையில் எல்லா இடத்திலும் தேடிவிட்டோம். அந்த சாணக்கியனை எங்கும் காணவில்லை. அவன் என்ன காற்றாகி ஆகாயத்தில் பறந்து விட்டானா? அவன் அரண்மனையில் தான் இருக்கிறான். நன்றாக தேடுங்கள். இந்த நேரத்தில் தூமன் ஆச்சாரியரோடு வண்ணாந்துரைக்கு வந்திருப்பான்.